சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. தடுப்பூசி பற்றி மக்களிடையே ஆர்வத்தை ஏற்படுத்த சில பொதுத்துறை வங்கிகள் சிறப்பு சலுகைகளை அறிவித்துள்ளது. கொரோனா தொற்றுக்கான போரில் தற்போது வரை மக்களிடம் உள்ள ஒரே ஆயுதம் தடுப்பூசிகள்தான். இந்த நிலையில் கொரோனா தடுப்பூசியை ஊக்குவிப்பதற்காக பிக்ஸட் டெபாசிட் கணக்குகளுக்கு அதிக வட்டி விகிதங்களை வழங்கியுள்ளன. இந்த சலுகை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக கொண்டுவரப்பட்டுள்ளது. உங்கள் எஃப்டிக்கு அதிக வட்டி பெற விரும்பினால் கொரோனா தடுப்பூசியின் ஒரு டோஸாவது செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும். கொல்கத்தாவைச் சேர்ந்த யூகோ வங்கி எஃப்டி கணக்கிற்கு அதிக வட்டி வழங்கும் வாய்ப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. கோவிட் தடுப்பூசியின் ஒரு டோஸையாவது செலுத்திக் கொண்ட விண்ணப்பதாரர்களுக்கு 999 நாட்களுக்கான எஃப்டிகளில் 30 அடிப்படை புள்ளிகள் அல்லது 0.30% அதிக வட்டி விகிதத்தை வழங்குவதாக யூகோ வங்கி தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மக்களை ஊக்குவிப்பதற்காக யூகோ வங்கி யூகோ வாக்ஸி 999 என்ற சலுகையை வழங்குகிறது என வங்கி தெரிவித்துள்ளது. இந்த சலுகை செப்டம்பர் 30 வரை மட்டுமே நீடிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்ட்ரல் பேங்க் ஆப் இந்தியாவும் இம்யூன் இண்டியா டெபாசிட் ஸ்கீம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இதன் கீழ் தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களுக்கு 25 அடிப்படை புள்ளிகள் அதாவது 0.25% அதிக வட்டி கிடைக்கிறது. மூத்த குடிமக்களுக்கு கூடுதல் வட்டி பொருந்தும். இது குறித்த அறிவிப்பை அந்த வங்கி தனது டுவிட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது. சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்தியாவில் 23.59 கோடி மக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களின் கோரிக்கையை ஏற்று முற்றிலும் இலவசமாக தடுப்பூசிகள் வழங்கப்படும். கொரோனா தடுப்பூசிகளுக்காக மாநிலங்கள் இனி செலவழிக்க தேவையில்லை. ஜூன் 21 புதிய தடுப்பூசி கொள்கை அமலுக்கு வரும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். தனியார் மருத்துவமனைகளால் நேரடியாக வாங்கப்படும் 25% தடுப்பூசிகளின் முறை தொடரும் என்று பிரதமர் கூறினார். தடுப்பூசிகளின் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட தனியார் மருத்துவமனைகளால் 150 ரூபாய் சேவை கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படுவதை மாநில அரசுகள் கண்காணிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார்.